அனைவருக்கும் டிவைன் இலர்ஜியின் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு ஒரு ராஜவசிய மூலிகை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஈர்த்தியம்மை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூத்த மெஞ்ஞானத்தால் பொருளனிருந்து சொல்லுவான் நோக்கரிய நோக்கே உணுக்கறிய நுண்ணுணர்வே பூக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய வீடியோக்களானது உங்களுடைய பார்வைக்கு உடனுக்குடனாக வரும் இந்த வசிய மூலிகையானது மிக மிக அபூர்வமானது இதனுடைய பெயர் கிளுகிளுப்பை என்று கூறுவார்கள் அது மட்டுமில்லாமல் நரிமிரட்டி நரிவிரட்டி என்று கூட இதற்கு ஒரு பெயர் உண்டு இது ஒரு ராஜ வசிய மூலிகை இந்த மூலிகையினால் நாம் வசியங்கள் அதிகமாக செய்யப்படும் அதாவது மருத்துவ குணத்தை விட வசிய குணம் இந்த மூலிகைக்கு அதிகம் இதற்கு ஏன் கிளுகிழுப்பை என்ற பெயர் வந்தது என்றால் இந்த காயானது காய்ந்த பின்பு மிக அதிவேகமான சக்தங்களை எழுப்பும் அதாவது கிளிகிளிப்பையில் வரக்கூடிய அளவுக்கு இந்த காய்களை நாம் அசைக்கும் பொழுது நிறைய அதிகமான சத்தம் வரும் இதனுடைய விதைகள் இந்த காயினுடைய மேலே பட்டு காய்ந்த ஓட்டின் மேலே பட்டு அதி வேகமான சத்தம் வருவதனால் இதற்கு கிளிகிழிப்பை என்றும் பெயர் இது முற்காலத்தில் சித்த புருஷர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் காடுகளுக்கு சென்று தவம் செய்ய செல்லும் பொழுது கடுமையான அதாவது கொடிய மிருகங்கள் பட்டால் அந்த மிருகங்கள் இவர்களை தாக்காமல் இருப்பதற்காக இந்த கிளு வேரை வசிய வேறாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் இது ஜனவசிய வேறாக இது இருக்கிறது இதனுடைய வேரை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏறுமுகமான அதாவது அமாவாசைக்கு பின்பு பௌர்ணமிக்கு உள்ளான நாட்களில் ஏறுமுகமான நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கிளி செடிக்கு காப்பு கட்டி பிராண செய்து உயிர் கொடுத்து இந்த வேரை கொண்டு வந்து இதை பயன்படுத்தினால் மட்டும் வேலை செய்யாது அநேக நபர்கள் மாந்தி மாந்திரிகர்கள் வைதிகர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் இதற்கு மந்திரங்கள் இருக்கிறது எந்த மந்திரமும் ஜெபிக்கப்படாத எந்த ஒரு மூலிகையாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அசைவதற்கு என்பது என்றதுக்காக அதற்கு மந்திரங்கள் இருக்கிறது அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுதுதான் அது அசையும் இல்லை என்றால் அது அசையாது எப்படி சிவம் என்று சொல்லக்கூடிய உயிர் உயிர்பொருளானது அசைவதற்கு சக்தி என்ற ஒரு துணைப்பொருள் தேவைப்படுகிறதோ அதே போல ஒரு ஒரு ஜடப்பொருளாக பொருளாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு இயங்கக்கூடிய தன்மையை உண்டாக்க வேண்டுமென்றால் அந்த பொருள் அசைவதற்கு அந்த எந்திரமானது அசைவதற்கு மந்திரம் தேவைப்படுகிறது இதில் தான் அநேக நபர்கள் இந்த மந்திரங்களை ஜெபிப்பதில் சங்கடங்கள் செய்கிறார்கள் மந்திரங்கள் தெரிந்தால் கூட ஒரு சில நபர்கள் மந்திரங்கள் ஜெயிக்க மாட்டார்கள் மந்திரங்கள் மிக மிக அவசியமானது இந்த மந்திரங்கள் இல்லாமல் எப்பொழுதும் வேலை செய்வதில்லை எங்களுடைய சித்தர் புருஷர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தில் மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் என்னவென்றால் கிரந்தங்களும் மந்திரங்கள் தான் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மூலிகையானது முழுக்க முழுக்க மருத்துவ குணத்தில் என்று பார்த்தால் இந்த மூலிகையை அரைத்து மேலே பூசும் பொழுது தோல் நோய்கள் குணமாகும் இது மட்டும் இல்லாமல் இது உள்ளுக்கு ஒரு இரண்டு மில்லிகிராம் அளவிற்கு இதனுடைய சாறை உள்ளுக்கு எடுக்கும் பொழுது நம்முடைய குடல் சிறுகுடல் பெருகுடல் இறைப்பை போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான புண்கள் ஆறக்கூடிய நிலை இதில் இருக்கிறது ஆனால் இதை யாரும் அதிகப்படியாக இந்த மருனால் இதைவிட உயர்வான மருந்துகள் உடலை சுத்தப்படுத்துவதற்கு அனை அதிபயங்கரமான மருந்துகள் எல்லாம் இருக்கிறது இங்கேயே இருக்கிறது இத பாருங்கள் இது அருவாமனை பூண்டு என்று பெயர் இந்த பூண்டு இந்த பூண்டு சர்வசாதாரணமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையையும் இது சாதாரணமாக தீர்த்து விடுவதனால்தான் இந்த மூலிகை இந்த இப்படிப்பட்ட ராஜ மூலிகையில் இருக்கிறது இந்த மூலிகையை விட இந்த கிழக்களிப்பி மூலிகையை விட உடலுக்கு இந்த அருவாமனை பூண்டு நோய் குணப்படுத்துவதிலும் புண்ணை ஆற்றுவதிலும் மிக அற்புதமாக இது வேலை செய்யக்கூடிய மூலிகை எனவே இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் இந்த மூலிகையானது வசியத்திற்காகத்தான் ஜனவசியம் மற்றும் மிருகங்களுடைய வசியங்களுக்காகத்தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது சித்த புருஷர்கள் காடுகளில் குகைகளுக்கு சென்று தவம் செய்ய செல்லும் பொழுது வழியில் கொடிய மிருகங்கள் சிங்கம் புலி கரடி போன்ற மிருகங்கள் தாக்கப்படாமல் இருப்பதற்காக இந்த மூலிகையினுடைய வேரை எடுத்து தாயத்தில் அடித்து மந்திரங்கள் ஜீவிப்பார்கள் அந்த மந்திரத்தை நாம் இப்பொழுது சொல்கிறோம் ஜம்புலிங்க ஜடேஸ்வரா ஹும்பட் சுவாகா ஜம்புலிங்க ஜடேஸ்வரா ஹும்பட் சுவாகா ஜம்புலிங்க ஜடேஸ்வரா கும்பட் சுவாகா இந்த மந்திரத்தினுடைய பொருளானது சிவனை குறிக்கிறது அதாவது ஜடாமுடியை கொண்ட சிவபெருமானை அழைப்பது தான் இந்த மந்திரம் ஜம்புலிங்க ஜடேஸ்வரா ஹும்பட் சுவாகா அதாவது கும்பட் சுவாகா என்றால் சீக்கிரம்வாய் என்ற அர்த்தம் இந்த மந்திரங்களை நாம் குறைந்தது லட்சக்கணக்கில் ஒரு லட்சங்களுக்கு மேல் ஏற்றும் பொழுதுதான் இந்த மந்திரங்களானது வேலை செய்யும் மந்திரங்கள் ஒருவருக்கு சொல்லி வேலை செய்ய இல்லை என்றால் அந்த மந்திரங்கள் சரியானபடி படி அதிகப்படியாக ஜபிக்கவில்லை என்று அர்த்தம் மந்திரங்கள் அதிகப்படியாக ஜபிக்கும் பொழுது நம்முடைய உடல் பொருள் ஆன்மா ரத்தம் நாடி நரம்புகளுக்கு உள் சென்று அது வேலை செய்கிறது இப்படித்தான் மந்திரங்கள் வேலை செய்கிறது எனவே இந்த மந்திரங்கள் இந்த மூலிகை பொதுவாக மிருகங்களுக்கு அதாவது மிருகங்கள் தாக்காமல் இருப்பதற்காக இது பயன்படுகிறது இது ஜனவசியத்திற்கும் இது பயன்படுத்தக்கூடியது தான் நாங்கள் அஷ்டகர்ம மை என்று சொல்லக்கூடிய என்னுடைய சிசியர்களுக்கு ரேக்கி பனாகரசன் வகுப்பில் கொடுக்கக்கூடிய அஷ்டகர்ம மையில் இந்த மூலிகையை என்னுடைய வேர்களை நாங்கள் உரியேற்றி இதை சேர்த்து இந்த மூலிகையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய மகா வசிய மூலிகை தான் இந்த மூலிகையை நீங்களும் பார்த்தால் இந்த மூலிகையினுடைய வேரை ஞாயிற்றுக்கிழமை அன்று காப்பு கட்டி மந்திரங்கள் கூறி அதாவது சாப நிவர்த்தி மந்திரங்கள் என்று இருக்கிறது சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி பிரதேச செய்து உயிர் கொடுத்து அந்த வேர்களை பறித்து வந்து ஒரு காப்பர் தாயத்துக்குள் அடைத்து நாம் சொன்ன இந்த மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது ஜனவசியங்கள் அதாவது வியாபார வசியம் ஜனவசியத்திற்கு இந்த வேரை பயன்படுத்தலாம் இது மிக அற்புதமாக வேலை செய்யும் இதை நாங்களும் வசியம் செய்து வைத்திருக்கிறோம் இந்த வேறையைத்தான் நாங்களும் அஷ்டகர்ம மையில் கலக்குகிறோம் நாங்கள் இந்த மையை இந்த அஷ்டகர்ம மை மட்டும் இல்லாமல் ரேக்கி பனாகரசன வகுப்பு என்று வகுப்புகளும் ஆன்லைனிலும் நேரடியாகவும் நடத்தி வருகிறோம் தற்போது கோவிட்னுடைய காரணத்திற்காக ஆன்லைனில் மட்டும் நடத்தி வருகிறோம் இதில் நாம் அதாவது அஷ்டபந்தன ரக்ஷா என்ற ஒரு சஞ்சீவனி வேறு கொண்ட வேரால் அடைக்கப்பட்ட தாயத்து அஞ்சன கற்கள் சந்திரகாந்த கற்கள் சக்தி ஏற்றப்பட்ட ஸ்ரீ சக்கரம் சுதர்சன சக்கரம் அப்போ பிறகு நாம் நம்முடைய உடல் மற்றும் மனம் பிரபஞ்சத்துடன் இணைவதற்கான பயிற்சிகள் தாந்திரிக வகுப்புகள் அனைத்தும் நடத்தி வருகிறோம் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் மாந்திரிக வகுப்புகளை நடத்தி வருகிறோம் அக்குப்பஞ்சர் போன்ற வகுப்புகளையும் நடத்தி வருகிறோம் மிக மிக குறைவான கட்டணத்தில் இந்த வகுப்புகளை நடத்தி வருகிறோம் நீங்களும் இந்த வகுப்புகளில் சேர்ந்து பயனிட வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிவசிக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்